ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு கிஷோர் பிளேயரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னொரு மல்டி பிளேயர் கேமான வேலரெண்டை பற்றி தான். வேலரெண்ட் ஒரு ஃப்ரீ டு பிளே மல்டி பிளேயர் டாக்டிக்கல் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம். பார்க்க இது பேட்டில் கிரவுண்ட் கேம் மாதிரி இருந்தாலும் இது பேட்டில் கிரவுண்ட் கேம் கிடையாது. அதனால தான் இந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி கேம் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு கமெண்ட்ல வந்து பப்ஜி தான் பெஸ்ட், ஃப்ரீ ஃபயர் தான் பெஸ்ட்ன்னு சண்டை போடாதீங்க ப்ளீஸ். கேமர்ஸ்லாம் அப்படி சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. வெல், இந்த வேலரண்ட் கேமை எப்படி பிசில டவுன்லோட் பண்றது புரிஞ்சுதா? பிசில நிறைய பேர் பார்த்துக்கிட்டு எப்படி மொபைல்ல டவுன்லோட் பண்றதுன்னு கேட்க கூடாது, சரியா? ஏன்னா இது ஒரு பிசி கேம். அண்ட் இந்த கேம்ல என்ன மோட்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் விளையாடணும், எல்லாத்தையும் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமோட ஹைலைட்டே லோ பிசியில் கூட நல்லாவே ரன் ஆகுது. அதனால தான் எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும் தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். கவர்மெண்ட் தந்த லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ணி பார்க்கல. யாராவது சப்போஸ் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் ஒரு ஃப்ரீ பிசி கேம். நான் இப்போ இருக்கிற வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த லிங்குக்கு வாங்க. ப்ளே ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ண உடனே ரியோட்டில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். இது வேலரண்ட் கேமோட அக்கௌண்ட் நேம் தான், அதான் அவங்க அப்படி வச்சிருக்காங்க. நீங்க இந்த ரியோட் அக்கௌண்ட்டை வச்சு இவங்களோட வேறு சில கேம்ஸையும் ப்ளே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் யார்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்காது, ஸோ மேக் ஒன்னை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்க இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். சப்போஸ் ஃபேஸ்புக் ஸ்ட்ரீமர்னா எஃபி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. அது உங்க ஸ்ட்ரீமோட வியூஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் கூகுளை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணலாம். பட் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, சோ கீழே இருக்கிற ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட சைனிங் காட்ட முடியாது காய்ஸ். நீங்க சைனிங் பண்ண உடனே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. அதில் டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இஎக்ஸ்இ ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் ஒரு 65 MB தான் இருக்கும். அண்ட் மொத்த கேமும் 11 GBன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு 6 GB கிட்ட தான் எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. எப்பவும் போல் இன்ஸ்டாலுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இன்ஸ்டாலில் 11 GBன்னு காட்டுது. ஆக்சுவலாக இது உங்கள் சிஸ்டமில் ஆக்குபை பண்ண போகிற ஸ்பேஸ் தான் காட்டுது, பட் நெட்டுக்கு எவ்வளவுன்னு கரெக்டாக எனக்கு தெரியலை. ஸோ உங்களோட டேட்டாவை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம கேமுக்குள்ளே ஜம்ப் ஆகும். மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸுக்கு போய் சம் செட்டிங்ஸை செட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சவுண்டில் வாய்ஸ் சேட்டுக்கு போங்க. அதில் டீம் வாய்ஸ் சேட்டை இனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கீபோர்டில் விஏ செட் பண்ணிக்கோங்க. இது கேம் விளையாடும் போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் விஏ ப்ரெஸ் பண்ணி சேட் பண்ணலாம். ஆனால் கேம் விளையாடும் போது ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணணும். தென் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இதில் அன்ரேட்டட், காம்பிடேட்டிவ், ஸ்பைக் ரஷ், டெத் மேட்ச், கஸ்டம் கேம்னு 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் அன்ரேட்டனுங்கு தான் மெயின் கேம். அதில் தான் உடனே சர்வர்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது. வெல், மொத்த கேமுமே ஒரு சில பேசிக் டேம்ஸை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு சொன்னாலே நீங்கள் ஈஸியாக பிக்கப் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு கேம் விளையாண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல எக்ஸாம்பிளுக்கு அன்ரேட்டடை நான் எடுத்துக்கிடுறேன். அன்ரேட்டடாக சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு மேட்ச் பவுண்ட் கேட்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 30 செகண்ட் ஆகலாம். எனக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ஆயிருக்கு. கேமுக்குள்ளே போன உடனே நீங்கள் உங்கள் கேரக்டர் சூஸ் பண்ண வேண்டியது வரும். எத்தனை கேரக்டர் இருப்பாங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு 6 கேரக்டர்கிட்ட அன்லாக் ஆகிருப்பாங்க. அன்லாக் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கேம் விளையாட விளையாட ஒவ்வொருத்தரும் அன்லாக் ஆகிட்டு வருவாங்க. எப்படி நிறைய பேர் அன்லாக் ஆகாமல் வச்சுருக்காங்கன்னு நான் கொஞ்சம் கழித்து சொல்கிறேன். தென் உங்கள் கேரக்டர் சூஸ் பண்ண பிறகு அதில் லாக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கேரக்டர் உங்களுக்கு செட் ஆவாங்க. சப்போஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேறு யாராவது எடுத்துருவாங்க. ஒரு மேட்சில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கேரக்டரை. தென் அன்ரேட்டட் மேட்சை பொறுத்தவரை மொத்தம் 2 டீம் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்லேயும் 6 பேர் இருப்பாங்க. நீங்கள் அட்டாக்கர்னால் உங்கள் கையில் ஸ்பைக் ஒரு எலிமெண்ட கொடுப்பாங்க. உங்க டீம்ல யாராவது ஒருத்தர் அதை கேரி பண்ணிக்கணும். தென் நீங்க ஏ டீம்ல இருந்தீங்கன்னா அந்த ஸ்பைக்கை எடுத்துட்டு போய் பி டீம்ல பிளான் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள டிஃபெண்டர்ஸ் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா உங்க டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிஃபெண்டர்ஸை போட்டு தள்ளிட்டாலும் நீங்க கேம்ல வின் பண்ணிடுவீங்க. இது ஒரு மேட்ச் தான். இதே மாதிரி 14 ரவுண்டு ஒரே ஆளை வச்சு நீங்க பிளே பண்ணணும். யார் ஹை பாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அண்ட் 7 ரவுண்டுக்கு அப்புறமா நீங்கள் டிஃபெண்டராகவும் அவங்க அட்டாக்கராகவும் இருப்பாங்க. ஸோ நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் இந்த கேம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. மேலும் இந்த கேமை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பவர்ஸ் உண்டு. அதாவது ஃபயர் பாலை த்ரோ பண்ணுறது, ஹீலிங் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆளை பொறுத்து ஒவ்வொரு பவர்ஸ் மாறும். இதனால தான் ரொம்பவே நல்ல பவர்ஸ் இருக்கக்கூடியவங்கள லாக்கில் வச்சுருப்பாங்க. கேமில் நம்மளோட லெவல் ஏற ஏற அந்த ஆட்கள்லாம் அன்லாக் ஆவாங்க, அவங்களோட பவர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கேம்லேயும் நியூ பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ரவுண்டோட ஸ்டார்டிங்லேயும் உங்களோட கன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வேலரண்ட் பாயிண்ட்ஸ்னு இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் ரவுண்டில் பிஸ்டலை தான் யூஸ் பண்ண முடியும். உங்களோட டீம்மேட்ஸ் கில் பண்ணுறது அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த வேலரன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் பவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு கேம்லையும். அதே மாதிரி நியூ அபிலிட்டியும் அன்லாக் ஆகும் அண்ட் ஒவ்வொரு கன்னை ஒவ்வொரு ரவுண்ட்லையும் சூஸ் பண்ணால் உங்களோட வேலரன் பாயிண்ட்ஸும் குறைஞ்சிட்டே வரும். அண்ட் அதை பார்த்துட்டு கன்னை செலக்ட் பண்ணணும். ஏன்னா தானும் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி பாயிண்ட் குறையும், அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக மாறும். அன்ரேட்டட் ரவுண்ட்னா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது காம்பிடேட்டிவ் மேட்ச். வெல், காம்பிடேட்டிவ் மேட்சை நீங்கள் ப்ளே பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட ரேங்க் போனால் தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். அதில் நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. தென் ஸ்பைக் ரஷ். இது என்ன மோடுனா, நான் ஆல்ரெடி சொல்லி தந்த அன்ரேட்டட் மோடு தான். இந்த மோடில் மொத்தமே 4 மேட்ச் தான் இருக்கும். அதாவது 3 பாயிண்ட் யார் ஃபஸ்ட் எடுக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரூல்ஸ் எல்லாம் அன்ரேட்டடில் சொன்னால் அதே தான். குயிக்காக நீங்கள் விளையாண்டு மேட்சை முடிக்கணும்னா இதை சூஸ் பண்ணுறது நல்லது. நான் மேக்ஸிமம் இது தான் சூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ரவுண்ட்னா டெத் மேட்ச் ரவுண்டு. இதுனா என்னன்னா 14 பேர் ஒரு மேட்சில் இருப்பீங்க, வேறு வேறு ஆட்களாக தான் இருப்பீங்க, ஒரே டீம் கிடையாது. இந்த மேட்சை பொறுத்தவரை 10 நிமிஷம் டைம் இருக்கும். யார் ஃபஸ்ட்டு 40 கில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நீங்கள் ஒரு தடவை கில்லானாலும் திருப்பி மறுபடியும் வருவீங்க. பட் இந்த ரவுண்டில் நீங்கள் இண்டிவிஜுவல் பவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே காணிக்காது. வேலரண்டோட மேட்சஸை பொறுத்தவரை இவ்வளோ தான். கஸ்டம் மேட்ச்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா நீங்களே எதனாலும் செட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள மேட்ச் தான் அது. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது அதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் கஸ்டம் பண்ணதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாயிருவீங்க. அதுக்கப்புறமா வேலரண்டை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ண முடியும், உங்களோட சேர்த்து 5 பேர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கேமை பற்றின அவேர்னஸை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஏன்னா ரொம்பவே நல்ல கேம், ஒரு பார்ட்டி சேட் மாதிரி இருக்கும். 5 பேர் கூட சேர்ந்து விளையாடுறது ரொம்பவே சூப்பர் எலிமெண்ட் எனக்கு தெரிஞ்ச வர. அதுவும் இல்லாமல் டக் டக்குன்னு மேட்சை முடிக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை இந்த கேமை சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த கேமை பற்றி புரியலைன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த கேமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதான் பேட்டில் பாஸ். இந்த கேமில் மட்டும் இல்லை, எந்த மல்டிப்ளேயர் கேம்லையும் பேட்டில் பாஸ் பக்கமே நீங்கள் போகக்கூடாது. பட் எல்லோரும் சொல்லலாம், என்கிட்ட காசே கிடையாது ப்ரோ, நான் பேட்டில் பாஸ் பக்கம்லாம் போக மாட்டேன்னு. பட் ஒரு கேமை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா மறுபடியும் லைக் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸை சொல்கிறேன், அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியாமல் அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அட்லீஸ்ட் பேட்டில் பாஸ் எப்படி ஃப்ரீயாக வாங்கணும்னாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே. சப்போஸ் தப்பி தவறி உங்கள்கிட்ட மணி ஏதாவது கிடச்சிச்சின்னா உடனே அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. இதனால தான் பேட்டில் ராயல் கேம்ஸையே நான் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன வென்னைக்கு இந்த கேமை பற்றி போட்டேன்னு கேட்கலாம் நிறைய பேர். நான் பார்த்தவர் இந்த கேமில் பேட்டில் பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. நான் பார்த்தவரை மட்டும்தான் சொல்கிறேன். மேபி நிறைய பேர் விளையாட ஆரம்பித்த அப்புறமா ஃப்யூச்சரில் வரலாம். இப்போ வந்துச்சுன்னா நான் இந்த கேமை கண்டிப்பாக டிலீட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவையும் ப்ரைவேட்டில் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. என்னோட ஆசை என்னென்னா கேமர்ஸான நீங்களும் ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆகாமல் எல்லா கேம்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது தான். 2-3 பேர் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருந்தால் வீடியோ மேக் பண்ணுறேன். சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.